இஸ்லாமிய சமுதாயத்தில் சார்ந்தவர். நானும் வந்து ஹிஜாப் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போனதே கிடையாது, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் யாருமே ஹிஜாப் போட்டதே வந்ததே கிடையாது. ஹிஜாப் அணியிறது அணியக்கூடாதுன்னா அது அவங்களுடைய பர்சனல் சாய்ஸ். என்னுடைய என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம், நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அங்கே யூனிஃபார்ம்னு ஒன்று இருக்குது, நீங்கள் ஹிஜாப் அணிந்து போங்க, கேட் வரைக்கும் ஹிஜாப் போடுங்க. அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்குள்ளே போகும்போது நம்ம எந்த ஜாதியும் எந்த மதமும் உள்ளே கொண்டு போகாமல், இதுதான் எதிர்கட்சிக்காரங்க கிட்டே நாங்கள் கேட்குறோம், எதிர்கட்சியில் இருக்கிறவங்க எதுக்கு இது பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க, குழந்தைங்க மனசில் ஏன் நீங்கள் வந்து ஜாதி மதம் கொண்டாடிட்டு இருக்கீங்க. நாங்கள் வந்து பெங்களூரில் சொன்னது என்ன, பள்ளிக்கூடத்தில் உள்ளே வரும்போது நீங்கள் இது அணிந்து வராதிங்க சொல்கிறோம், பள்ளிக்கூடத்துக்கே வராதுன்னு சொல்கிறோமா. ஜாதி துண்டு போட்டுட்டு யாருமே எதிர்ப்பு தெரிய வைக்கல. நாங்கள் ஹிஜாப் போட்டு தான் நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வருவோம், அடம் பிடிக்கும் போது தான் சில குழந்தைங்க வந்து காவி துணி போட்டுட்டு துண்டு போட்டுட்டு உள்ள போயிருக்காங்க. ரெண்டுமே தப்பு. காவி துண்டு ஹிஜாப் போட்டுட்டு போறது தப்புனா காவி துண்டு போட்டுட்டு போறதும் தப்பு தான். நடக்கக்கூடிய இடத்துல ஒரு நாள் காவி கொடி பறக்கும் அப்படின்னு கர்நாடகத்தை சார்ந்த ஒரு அமைச்சர் பேசியிருக்காரு, அது நான் கேட்கல. இது வந்து பேசணும்னா அமித்ஷா அவர்கள் பேசுவார், ஹோம் மினிஸ்டர் அவர் பதில் கொடுக்கணும், இதுக்கு நான் பதில் கொடுக்க கூடாது. அந்த கருத்து வந்து நான் இதுவரைக்கும் படிக்கவில்லை, நான் படிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பதில் சொல்றேன் தம்பி. இல்லைங்க, நான் படிக்கல, நான் படிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். அமித்ஷா அவர்கள் பேசுவார், அவர் தானே ஹோம் மினிஸ்டர், அவர் பேசுவார் இதை பத்தி. ஜெயிக்கிறது தோக்குறதுன்னா பெரிய விஷயமா, அரசியல் அதெல்லாம் சகஜம்தான். இதுக்கு முன்னாடி வந்து திமுக தோத்ததே இல்லையா, ரெண்டு வருஷம் கண்டினியூஸா இருக்கும் போது ரெண்டே ரெண்டு சீட்ல ஜெயிச்சுட்டு இன்னைக்கு ஆட்சி பிடிக்கலையா அவங்க? கொஞ்சம் பேப்பரில் கொடுக்க சொல்லுங்கள். கவர்மெண்ட்டுக்கு கொடுத்த பேப்பரே அவர் வந்து இன்னும் வெளியிடல, நீட் பிரச்சனைக்காக. முதல்ல வந்து பொங்கலுக்கே வந்தது எல்லாமே சொன்னது கொடுத்துட்டாங்களா? பொங்கலுக்கு கொடுத்த பரிசில் வந்து வெறும் கல் தான் இருந்தது, நம்ம எல்லோரும் பார்த்தோம். எல்லா பெண்களுக்கு பணம் கொடுக்குறேன், நாங்கள் அதுவும் கொடுக்கல. நம்ம வந்து போன வருஷம் தேர்தலில் அவர் என்ன சொன்ன வாக்குறுதி கொடுத்தாரு அதை பற்றி பேச வேண்டாம். நான் வந்து இப்போ பொங்கலுக்கு வந்து வாக்குறுதி கொடுத்தாரு, அதுவுமே வந்து இந்த இது வரைக்கும் நிறைவேற்றலை. முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து யாருமே பேப்பரில் எழுதி கொடுக்கலன்னு நினைக்கிறேன், இல்லை எங்கேயும் எழுதியிருக்கு. அந்த அஃபிடேவிட்டில் 2010 காங்கிரஸ் கையெழுத்து போட்டது, அதுலேயே வந்து திமுக தானே கூட்டணியில் இருந்தது. அந்த பேப்பர் யாராவது முதலமைச்சர்கிட்ட கொடுத்துட்டு படிக்க சொன்னால் நல்லாயிருக்கும், இல்லை யாராவது படித்து காமிச்சாலும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம முதலமைச்சர் அவர்கள் பேசினா நல்லாயிருக்கும். எங்களுக்கு தைரியம் இருக்கு, ஜெயிக்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு, யாரை நம்பி நாங்க கிடையாது, அதனால ஜெயிக்க முடியும் எங்களால. எங்களுடைய வேட்பாளர் எல்லாருமே ரொம்ப திறமைசாலிங்க, அதனால தைரியமா வந்து இறங்கி நாங்க வந்து தனியா நின்னுட்டு இந்த திமுக தோத்ததே இல்லையா ரெண்டு வருஷம் கண்டினியூஸா? இத்தனை வருஷமா வந்து இந்தியாவில ஆண்டு காங்கிரஸே தோத்து போய் ரெண்டு வருஷமா ரெண்டு காலமா வந்து தோத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. ஜெயிக்கிறது தோக்குறது பெரிய விஷயமே கிடையாது. சரி, அதுக்கு என்ன தேர்தல் எப்போ எந்த நேரத்தில் வரும்னா அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வரும்போது நம்ம வந்து தைரியமா அதை எதிர்த்து அது வந்து எதிர்கொள்ள வந்து நம்ம வந்து வேலை பார்க்கணும், அவ்வளவுதான். அவரா கொஞ்சம் பேப்பர்ல கொடுக்க சொல்லுங்க. கவர்மெண்ட்க்கு கொடுத்த பேப்பரே அவர் வந்து இன்னும் வெளியிடல, நீட் பிரச்சனைக்காக. முதல்ல வந்து பொங்கலுக்கே வந்தது எல்லாமே சொன்னது கொடுத்துட்டாங்களா? பொங்கலுக்கு கொடுத்த பரிசில் வந்து வெறும் கல் தான் இருந்தது, நம்ம எல்லாரும் பார்த்தோம். எல்லா பெண்களுக்கு பணம் கொடுக்குறேன், நாங்கள் அதுவும் கொடுக்கல. நம்ம வந்து போன வருஷம் தேர்தலில் அவர் என்ன சொன்ன வாக்குறுதி கொடுத்தாரு அதை பற்றி பேச வேண்டாம். நான் வந்து இப்போ பொங்கலுக்கு வந்து வாக்குறுதி கொடுத்தாரு, அதுவுமே வந்து இந்த இது வரைக்கும் நிறைவேற்றலை. அதுக்கப்புறம் என்ன, ஒரு வருஷத்துக்கு அவர் பேசின விஷயங்கள் பற்றி பேசுங்க. யாராவது ஒருத்தர் கேளுங்க. என்னங்க நீட் உபகாரத்துல திமுக காங்கிரஸ் தான் குற்றம் சாட்டுறாங்க, ஆனா 2014 பாஜக வந்ததுக்கு அப்புறம் நீட் வந்தது. முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து யாருமே பேப்பர்ல எழுதி கொடுக்கலன்னு நினைக்கிறேன், இல்ல எங்கேயும் எழுதியிருக்கு. அந்த அஃபிடேவிட்ல 2010 காங்கிரஸ் கையெழுத்து போட்டது, அதுலயே வந்து திமுக தானே கூட்டணியில இருந்தது. அந்த பேப்பர் யாராவது முதலமைச்சர் அவர்கள் கிடையாது. இப்போவும் வந்து அதிமுக வந்து தனித்து போட்டி இருந்தாலும் பாஜக தனித்து போட்டி இருந்தாலும் எங்களுடைய கூட்டணி பலமான கூட்டணி.
காங்கிரஸும் டிஎம்கே காங்கிரஸும் மற்றவங்கள மாதிரி கிடையாது. ஒரு ஊரில் ஒருத்தர் கூட கூட்டணி வைப்போம், இன்னொன்று ஊரில் வந்து சண்டை போடுவோம். அப்படி கூட்டணி எங்கள் கூட்டணி கிடையாது. கூட்டணி பிரிந்தாலும் வந்து பாஜக தான் வந்து நாங்கள் அதிமுக கூட ஒரு காலத்தில் கூட்டணி தொடருவோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் சரி ஜெயக்குமார் இருந்தாலும் சரி கூட்டணியை பற்றி வருங்காலத்தில் நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். போய் நாங்கள் எங்கள் பிள்ளைங்களை மட்டும் தான் வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தப்பே இல்லையே, நாங்கள் எங்கள் பிள்ளைங்களை தானே வளர்க்குறோம். அவங்க அவங்க பிள்ளைங்க வளர்க்குறாங்க. ஒவ்வொரு வீட்டில் அவங்க பிள்ளைங்க செல்ல பிள்ளைங்க, அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க பிள்ளைங்க நல்லா இருந்தால் தான் நாளைக்கு வந்து சேர்ந்து வேலை பார்க்கும்போது அந்த கூட்டணி இன்னும் பலமான கூட்டணி இருக்கும். ஹிஜாப் அணியிறது அணியக்கூடாதுன்னு அது அவங்களுடைய பர்சனல் சாய்ஸ். என்னுடைய என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம், நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அங்கே யூனிஃபார்ம்னு ஒன்று இருக்குது, நீங்கள் ஹிஜாப் அணிந்து போங்க, கேட் வரைக்கும் ஹிஜாப் போடுங்க. அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்குள்ளே போகும்போது நம்ம எந்த ஜாதியும் எந்த மதமும் உள்ளே கொண்டு போகாமல் இந்த நாட்டில் இந்த நாட்டில் இருக்கிற குழந்தைங்க மாதிரி பள்ளிக்கூடத்துடைய ரூல்ஸ் பிரகாரம் நீங்கள் உங்களுடைய யூனிஃபார்ம் அணிந்து தான் உள்ளே போகணும். அது மட்டும்தான் நான் சொல்லுவேன். என் பசங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க, நானும் வந்து இஸ்லாமிய சமுதாயத்தில் சார்ந்தவர், நானும் வந்து ஹிஜாப் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போனதே கிடையாது, மற்ற ஃப்ரெண்ட்ஸும் யாருமே ஹிஜாப் போட்டுதே வந்ததே கிடையாது. பள்ளிக்கூடத்து வரைக்கும் வருவோம், அதுக்கப்புறம் பள்ளிக்கூடம் உள்ள போகும்போது யூனிஃபார்ம்ல தான் நாங்கள் போவோம். இதை வைத்து அரசியல் செய்யறது எந்த விதத்தில் சரி? எதிர்க்கட்சிகள் கேட்குறாங்க, அதுதான் நாங்கள் கேட்குறோம். இதுதான் எதிர்கட்சிக்காரங்க கிட்ட நாங்க கேக்குறோம். எதிர்கட்சியில இருக்கிறவங்க எதுக்கு இது பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க? குழந்தைங்க மனசுல ஏன் நீங்க வந்து ஜாதி மதம் கொண்டாடிட்டு இருக்கீங்க? நாங்க வந்து பெங்களூர்ல சொன்னது என்ன, பள்ளிக்கூடத்துல உள்ள வரும்போது நீங்க இது அணிந்து வராதிங்க சொல்றோம். பள்ளிக்கூடத்துக்கே வராதுன்னு சொல்றோமா? அப்படி கிடையாது. எதிர்ப்பு தெரிய வைக்கல. நாங்க ஹிஜாப் போட்டுதான் நாங்க பள்ளிக்கூடத்துக்கு வருவோம். அடம் பிடிக்கும் போதுதான் சில குழந்தைங்க வந்து காவி துணி போட்டுட்டு துண்டு போட்டுட்டு உள்ள போயிருக்காங்க. ரெண்டுமே தப்பு. காவி துண்டு தேசிய வீடியோ பாருங்க, தேசிய கம்பி போடுற வந்து அந்த போல் கிடையாது, எம்டி போல்ல தான் அவங்க வந்து ஏத்திருக்காங்க. எம்டி போல்னால ஏத்துறது தவறு தான? தவறு தான். அது வந்து சரி, நான் யாருமே சொல்லலையே, அது சரிப்படுத்தல. ஹிஜாப் பள்ளிக்கூடத்துக்கு போட்டுட்டு போறது தப்புனா காவி துண்டு ப்ளூ துண்டு பள்ளிக்கூடத்துக்கு போட்டுட்டு போறது தப்பு தான். பள்ளிக்கூடம் போகும்போது ஜாதி மதம் இல்லாதவங்க தான் அப்படி அது தனிப்பட்டு முறையில வச்சுட்டு அதெல்லாம் கிடையாது. பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது யாராவது ஸ்கூல் யூனிஃபார்ம் இல்லாம உங்க இஷ்டத்துக்கு போட்டுட்டு போனீங்களா? இல்ல இல்ல, சீக்கியர்கள் வந்து டர்பன் கட்ட சொல்ல முடியுமா? யாரு சீக்கியர்கள் கட்டுமா? நான் வந்து இந்த ஹிந்து முஸ்லிம் பிரச்சனைகள் தான் போயிட்டு இருக்கு. சீக்கியர்கள் கட்டுறது எல்லாமே உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுது, ஹிஜாப் இருக்கட்டும் காவி துண்டு இருக்கட்டும் எதுவுமே வந்து பள்ளிக்கூடத்துல போட்டுட்டு போக கூடாது. அதை தாண்டிதான் இவங்க ஒரு ரூல் கொண்டு வருவாங்களா? நான் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் என்றைக்குமே வந்து நீங்கள் ஹிஜாப் போட்டுட்டு வரக்கூடாது, இல்லை துண்டு போட்டுட்டு வரக்கூடாது, இல்லை அதை போட்டுட்டு தான் வரணும் கிடையாது. யூனிஃபார்ம்னு ஒவ்வொரு ஸ்கூலுக்கு ஏன் யூனிஃபார்ம் கொடுக்குறோம்? யூனிஃபார்ம் டிஃப்ரென்ஷியேட் ஏன் இருக்குது? இப்போ எல்லா பள்ளிக்கூடத்துக்கு ஒரே யூனிஃபார்ம் இருக்கா? இல்லை இல்லை, வேறு வேறு யூனிஃபார்ம் இருக்குல்ல, அந்தந்த ஸ்கூலுக்கு அடையாளம் காட்டுறதுக்காக தான் ஒரு யூனிஃபார்ம் இருக்குல்ல. அந்த ஸ்கூல் எப்படிப்பட்ட ஸ்கூல்னால் உங்களுக்கு தெரியுதுல்ல? அப்படி தெரிஞ்சுதானே உங்கள் பசங்களுக்கு நீங்கள் பள்ளிக்கூடத்தில் வந்து அட்மிஷன் வாங்குறீங்க? அப்போ திடீர்னு ஏன் இந்த பிடிவாதம்? ஹிஜாப் போட்டுட்டு போகிறது தப்புனா காவி துண்டு போட்டுட்டு போறதும் தப்பு தான். வேற கேள்வி இருக்கா? கடந்த உள்ளாட்சி தேர்தலில் பாஜக கோயம்புத்தூர்ல ஒரு ஒத்த ஓட்டு தான் வாங்கிருந்துச்சு. பரவாயில்ல, அதை மாத்தி காட்டுவீங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நாங்க மாத்தி காட்டுவோம். ஏன் டிஎம்கே இருக்கும் போது ரெண்டே ரெண்டு சீட்ல ஜெயிச்சுட்டு தான் இன்னைக்கு ஆட்சி பிடிக்கலையா அவங்க? இதே வந்து பாஜக வந்து அந்த காலத்துல வந்து எந்த ஓட்டு வாங்காம வந்து தோத்து போனாங்க. இன்னைக்கு வந்து ரெண்டு இந்த நாலே நாலு சீட் வந்துட்டு அவங்க ஜெயிச்சாங்க. அப்போ இப்போ வந்து கம்ப்ளீட்டா வந்து 300 சீட்டுக்கு மேல வாங்கிட்டு அவங்க ஆட்சி பிடிக்கலையா? ஒரு சீட்டோ தான் ரெண்டு சீட் இருக்கும், அது பெரிய பிரச்சனையே கிடையாது. தைரியம் இருக்கணும், கீழே இறங்கி வேலை பார்க்கறது தைரியம் இருக்கணும். ஒரு நாள் காவி கொடி பறக்கும் அப்படின்னு கர்நாடகத்தை சார்ந்த ஒரு அமைச்சர் பேசியிருக்காரு, அதை பத்தி அது நான் கேட்கல. இது வந்து பேசணும்னா
அமித்ஷா அவர்கள் பேசுவார், ஹோம் மினிஸ்டர் அவர் பதில் கொடுக்கணும், இதுக்கு நான் பதில் கொடுக்க கூடாது. அந்த கருத்து குறித்து அந்த கருத்து வந்து நான் இதுவரைக்கும் படிக்கவே இல்லை. நான் படிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பதில் சொல்றேன் தம்பி. இல்லைங்க, நான் படிக்கல, நான் படிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். அமித்ஷா அவர்கள் பேசுவார், அவர் தானே ஹோம் மினிஸ்டர், அவர் பேசுவார் இது பத்தி. இது போன்ற செய்திகளை உண்மை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை நொடிப்பொழுதில் தெரிந்து கொள்ள நமது பயமறியான் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.